20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்பவும் அதுதான் வேணும். இந்த உலகம் நடிகை யாஷை பத்தி தான் நீங்க வந்து பார்க்க போறோம். யாஸ் அதிரடா புதுசா யாஸ் நடிகரான்னு சொல்றாங்களா அப்படிலாம் ஒரு சிலருக்கு தெரியும். ஆனா கேஜிஎஃப் ராக்கின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியல. இந்த கேஜிஎஃப் ராக்கியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தென்னிந்தியாவில் நட்சத்திரமாக உயர்ந்திருப்பி நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கி தான். சரி, அவர் வந்து திரைத்துறை இந்த மூவிக்கு வர அந்த மூவிஸ்க்கெலாம் அவர் வரதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பாதையெல்லாம் கடந்து வந்திருக்காரு, ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது. நம்ம ராக்கி வந்து எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் ராசங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் பூனவழிங்கிற ஒரு கிராமத்தில் தான் அந்த ராக்கி வந்து பிறந்திருக்கிறாரு. இவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடக மாநிலத்தில் கவர்மெண்ட் பஸ் டிரைவராகிட்டு இவரு இருந்திருக்காரு. இவரோட அப்பா இருந்திருக்கிறாரு. இவர் வந்து தன்னோட சின்ன லைஃப்பை வந்து மைசூரில் வந்து கழிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் காலேஜ் படித்ததுக்கப்புறம் நாடகக்குழு, அதாவது இந்த திரையுலகில் என்னெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் கிளாஸ் எடுப்பாங்களே, அதே மாதிரி அவர் அதில் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து மேடையிலேருந்து நாடகங்களை இவர் தன்னோட நடிப்பு திறமை வெளிப்படுத்திருக்காரு. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கன்னடத்தில் சின்ன திரை இந்த சீரியல்லாம் இருக்குல்ல அதில் வந்து இவர் வந்து நடிக்க தொடங்கியிருக்கிறாரு. முடியாதது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் வந்து வெள்ளி தெரியல தன்னோட காலடியாக எடுத்து ஃபஸ்ட்டு வைக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து அசிஸ்டன்ட் நடிகராட்டு மாறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2008 வருஷத்தில் வெளியான மோகின மனசுங்கிற ஒரு படத்தில் இவர் வந்து கதாநாயகனாட்டு அறிமுகமாக இருந்திருக்கிறாரு. அந்த அறிமுகமானால அது வரைக்கும் அவர் வந்து 21 படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் 2012 இப்போ ரீசெண்டாக அந்த கடந்த 2018 நம்ம சொல்லவே வேண்டாம், அது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா 2018 பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு அளவு மெகா ஹிட் அடித்த படம் தான் அந்த கேஜிஎஃப் மூவி. இது வந்து நடிகர் யாஸ் வந்து திரைத்துறை இவருக்கு ஒரு பெரிய திருப்பம்னே சொல்லலாம். அவர் சின்ன சின்ன ஸ்டெப்பில் எடுத்ததுக்கப்புறம் தமிழில் ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு கேஜிஎஃப் இந்த மூவி. இந்த மூவி வந்து பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு. யாஷோட நடிப்பில் பிரசாந்தங்களோட இயக்கத்தில் வெளியான கேஜிஎஃப் படத்துக்கு வந்து கன்னட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு இப்படி பல மாநில ரசிகர்கள் வந்து நல்ல வரவேற்பு இவருக்கு கிடச்சிருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து யாரும் எதிர்பார்க்காத 200 crore தாண்டிருக்கு. இன்னும் வசூல் சாதனையில் படைச்சிருக்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. கர்நாடகாவில் ஸ்டாராட்டு வளம் வந்திருந்த நடிகர் ராக்கி கேஜிஎஃப் படம் மூலமாட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மற்ற மொழி ஹீரோக்கள் வந்து தமிழ் மொழியில் வந்து வெற்றி அடையிறது இங்கே ரொம்ப சாத்தியமான விஷயமே கிடையாது. ஆனால் நம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 3 கழிச்சு கேஜிஎஃப் படத்தோட 2 சாப்டர் வெளியாகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ரசிகர்களோட மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பு வந்திருந்து. இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ கேஜிஎஃப் சாப்டர் 3 இறங்க போதுன்னு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதோட ஷூட்டிங் வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணதாட்டு சொல்லியிருந்தாங்க. இது இதை பற்றி தான் டீட்டெயில்ஸ் எதாவது கிடச்சினா மறக்காமல் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஜிஎஃப் படத்தில் வந்து அவரோட கதாபாத்திரத்தில் நிறைய லைன் அந்த டைலாக் எல்லாமே இந்த ராக்கி வந்து அவர் சொந்தமாட்டி எழுதாட்டு டைரக்டர் பிரசாந்த் அவர் தெரிவிச்சிருக்காரு. அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் சினிமாவில் உலகில் தனக்குன ஒரு ரசிகர் படையே எடுத்துருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்னு சொல்லலாம், ராக்கின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ஒரே படத்தில் சினிமா உலகில் தனக்குன ஒரு ரசிகர் படையை பெற்று இந்திய ஸ்டார் ஆட்டு நடிகர் யாஸ் வந்து வளர்ந்துருக்கிறாரு. மிடில் கிளாஸ் அதாவது நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு யாஸ் இன்னைக்கு பல கோடி சம்பளம் அவர் எடுத்திருந்தாலும் அவர் இந்த இடத்த அடையிறதுக்காண்டி அவர் எடுத்த முயற்சி கொஞ்சம் கிடையாதுங்க. ஒரு ஒரு டிரைவரோட பையன் இன்னைக்கு இந்தியா பூரா ஃபேமஸ் ஆயிருக்காங்கன்னா அதுக்கு அவர் எடுத்த எஃபோர்ட் கொஞ்சம் கிடையாதுங்க, நிறைய எஃபோர்ட் இருக்கு. அதை தான் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழ் படத்தில் இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்காருன்னா அவர் எடுத்த எஃபோர்ட் கொஞ்சம் கிடையாது. அவர் எடுத்த எஃபோர்ட்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நம்ம சொல்லலாம். ஆனால் இது சின்ன வீடியோங்கிறதுனால நான் சொல்லலை. ஆனால் இவர் பல மேடைகளில் டேரக்டர் ராஜமௌலின் தொடங்கி நடிகர் விஸ்வநாத் வரைக்கும் புகழ் தள்ளியிருக்கிறாங்க. இது இளைஞரோட மத்தியில் வந்து நடிகர் யாஸ் ஒரு முன் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். இதை